பிரியப்பட்ட கல்லூரி வியூவர்ஸ் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் அலுவல் ரீதியாக மயிலாடுதுறை என்று அழைக்கப்படக்கூடிய மாயவரத்தில்தான் மன்மதன் பிறந்ததாக சொல்வார்கள். மன்மதனை போல பிறந்த ஊர் பாரம்பரியம் இல்லை என்று சொன்னாலும் கூட பணி செய்த அனுபவமும் பாரம்பரியமும் இருந்ததன் காரணமாக தன்னுடைய பெயருக்கு முன்னோட்டாக தான் பணி செய்த ஊரினுடைய பெயரை இணைத்து கொண்ட நம்முடைய சமூக சீர்திருத்தத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவரான வேதநாயகம் பிள்ளை குறித்து தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், வீடியோவிற்குள் செல்லலாம். திருச்சி மாவட்டமான குளத்தூர்ல 1826 அக்டோபர் மாதம் 11 சபரிமுத்துப்பிள்ளை ஆரோக்கிய மேரி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் வேதநாயகம் பிள்ளை. தான் பிறந்த ஊரில் திண்ணை பள்ளிக்கூடம் மூலமாக அடிப்படை ஆரம்ப கல்வியை கற்றறிந்த வேதநாயகம் பிள்ளை திருச்சியில் இருந்த சதன் ப்ரொவின்சியல் கோர்ட்ல மொழிபெயர்ப்பாளராக பணி செய்த தியாகராஜ பிள்ளையிடம் தமிழையும் ஆங்கிலத்தையும் முறையாக கற்று தேர்ந்தார். கற்றலில் போதுமான அளவிற்கு தேர்ச்சி பெற்ற வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய 22 வயதுல 1848 திருச்சி நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் அதே போல ஆவண காப்பாளராகவும் பணியில் சேர்கிறார். அதுக்கு பின்னாடி 1856 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடியில முன்சிப்பாக பதவி உயர்வு பெற்று பணியாற்ற துவங்கினார். தரங்கம்பாடியில முன்சிப்பாக வேலை செஞ்சு வந்த வேதநாயகம் பிள்ளை கிட்டத்தட்ட 13 மயிலாடுதுறையினுடைய மாவட்ட முன்சிப்பாக பணியாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, மாயவரத்தினுடைய நகர்மன்ற தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கான பணியை செய்திருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இவ்வாறாக பல பெருமைக்கு சொந்தக்காரரான வேதநாயகம் பிள்ளை தன்னுடைய 63 வயதுல 1889 இந்த உலகை விட்டு மறைந்தார். ஒரு கவிஞராக, கட்டுரை ஆசிரியராக, நாவல் ஆசிரியராக பல்வேறு துறைகளில் பன்முக திறமை வாய்ந்த வேதநாயகம் பிள்ளை அவர்கள் சமூகத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மிக்க மனிதர்களில் ஒருவராக அன்றைய காலகட்டத்தில் தேர்ந்திருக்கிறார். மேற்கத்திய கல்வியை மிகச்சரியாக பயின்ற வேதநாயகம் பிள்ளை அவர்கள் மூட நம்பிக்கையிலிருந்து அனைத்து தரப்பட்ட மக்களையும் விடுவிப்பதற்கு தனக்கு கிடைத்த அனைத்து தொடர்புகளையும் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார். ஏனென்றால் தனக்கு வந்த வியாதிக்கு கூட மருந்து சாப்பிடாமல் விதி என நம்பி இருந்த மக்கள் கூட்டத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை அந்த காலத்துல. வேதநாயகம் பிள்ளையோட சமூக சீர்திருத்த பணியை ஒப்பிடுகிற போது இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு முறையை உருவாக்கிய வர்ணாசிர தர்ம தத்துவத்திற்கு எதிராக அவர் பணி செய்ததை விட பெண் விடுதலைக்காக தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தியிருக்கிறார். பெண் கல்வி மட்டுமல்ல, பெண்கள் அன்றைக்கு சந்தித்த அனைத்து பிரச்சனைகளையும் மிக விரிவான முறையில் பெண் மானம் என்கிற கட்டுரையில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் வேதநாயகம் பிள்ளை. அன்றைக்கு இருந்த சமூகத்தில் பெண்கள் அடிமைகள் போலவும் விலங்குகள் போலவும் நடத்தப்பட்டதாக தன்னுடைய எழுத்துக்களில் பதிவு செய்திருக்கிறார் வேதநாயகம் பிள்ளை. இந்த சமூகத்தில் குலமும் செல்வமும் எந்த அளவிற்கு உயர்ந்திருந்ததோ அந்த அளவிற்கு நம்முடைய நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய கொடுமைகளும் உயர்ந்திருந்ததாக பதிவு செய்கிறார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிராமணர் போன்ற உயர் சாதியாக பாவிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் கூட பெண்களை விலைக்கு வாங்கக்கூடிய கொடுமைகள் அன்றைக்கு நடைமுறையில் இருந்ததாக சொல்லுகிறார் வேதநாயகம் பிள்ளை. அந்த காலத்துல பிராமண சமூகத்தில் ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து போதுமான அளவிற்கு பணம் வாங்கி கொண்டுதான் பெண்களுக்குரிய வழக்கம் என்பது அன்றைக்கு நடைமுறையாக இருந்திருக்கிறது. அதாவது பெண்களை காசுக்கு விற்கக்கூடிய நடைமுறைதான் அன்றைக்கு இருந்திருக்கிறது.
சில பெற்றோர்கள் தான் எதிர்பார்க்கும் விலை கிடைக்கும் வரை காத்திருந்தார்கள் என்கிற அவலம் அன்றைக்கு இருந்ததாக சொல்லுகிறார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். அன்றைக்கு இருந்த சமூகத்தினுடைய ஆகப்பெரும் கொடுமை எதுவென்றால் குழந்தை திருமணம்தான் என்று சாடக்கூடிய வேதநாயகம் பிள்ளை அவர்கள். கணவன் குழந்தை இருந்து விட்டால் மனைவி குழந்தை காலம் முழுவதும் கன்னி விதவையாக இருந்து காலம் கழிக்க வேண்டிய கட்டாயம்தான் அன்றைக்கு சமூகத்தில் இருந்தது என்று வேதனையோடு கூறுகிறார். அப்படி ஒரு காலகட்டத்தில் பெண்ணுக்கு திருமண வயது என்று சமூகம் தீர்மானித்திருந்தது 7 வயதுதான் என்று அறநூல் குறிப்பிடுகிறது. ஆனால் அறநூலில் குறிப்பிட்ட 7 வயதை காட்டிலும் 1 வயதிலும் 2 வயதிலும் குழந்தை திருமணம் செய்கிற நடைமுறை என்பது அன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் இருந்தது. இப்படி ஒரு குழந்தை திருமணம் சமூகத்தில் நடப்பதால் அந்த பெண் குழந்தையை பெற்ற பெற்றோருக்கு ஊன் விலை காசு என்கிற பணம் மிக விரைவாக கிடைப்பதை தாண்டி வேறு எந்த விதமான பயனும் யாருக்கும் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார் நம்முடைய வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பெண்களுக்கு எதிராக இந்த சமூகம் நடத்தி கொண்டிருந்த கொடுமைகளுக்கு எதிராக கட்டுரைகளையும் கவிதைகளையும் இயற்றி கொண்டிருந்த வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தமிழ் இலக்கிய மரபில், தமிழ் இலக்கிய வரலாற்றில் நாவல் அல்லது புதினம் என்கிற இலக்கிய நடைமுறையை தமிழ் சமூகத்திற்கு அறிமுகம் செய்தார். வேதநாயகம் பிள்ளையினுடைய பிரதாம உரையர் சரித்திரம்தான் தமிழில் முதன் முதலாக எழுதப்பட்ட நாவல் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிரதாப முதலியார் சரித்திரம் என்கிற நாவலில் பார்ப்பனிய கருத்தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களினுடைய கையறு நிலையை மிக சரியான முறையில் சமூகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதே போல வேதநாயகம் பிள்ளையினுடைய 2வது நாவலான சுகுணசுந்தரி சரித்திரத்தில் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கண்டிக்கும் விதமாகவும் அது குறித்து குடும்பங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக வேண்டும் என்பதற்காகவும் அந்த நாவலில் குழந்தை திருமணம் நடக்க இருக்கின்ற பெண் குழந்தைக்கும் அந்த பெண் குழந்தையினுடைய தாய்க்கும் இடையே ஏற்பட்ட உரையாடல் வடிவில் உடன்கட்டை ஏறும் வழக்கத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். குறிப்பாக 1876 துவங்கி 1878 வரை சென்னை மாகாணத்தில் தாதுவருட பஞ்சத்தால் மக்கள் 3 ஆண்டுகளுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாவதை உயிரோடு இருந்தவர்கள் பார்க்கக்கூடிய அவலம் என்பது நடந்து கொண்டிருந்தது அன்றைய காலகட்டத்தில். அந்த 3 ஆண்டுகளும் அந்த பகுதியில் இருந்த பெரும் பணக்காரர்கள், பெரும் நிலக்கலார்கள், சைவ மடாதிபதிகள் ஆகியோருடைய உதவியோடு ஆங்காங்கே கஞ்சி தொட்டிகள் திறந்து அடித்தட்டு மக்களுடைய வயிற்று பசியை போக்கியவர்தான் வேதநாயகம் பிள்ளை. அந்த 3 ஆண்டுகளும் கஞ்சி தொட்டி திறப்பதையே தனது முழு நேர வேலையாக கொண்ட வேதநாயகம் பிள்ளை அவர்கள் அந்த பணி எந்தவித இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற ஐரோப்பாவில் இருந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் போப்பினுடைய உதவியும் நாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக தனக்கு கிடைத்த வாய்ப்பை சமூகத்திற்கு மிகச்சரியாக பயன்படுத்திய வேதநாயகம் பிள்ளை போன்ற தனக்கென வாழாத தர்மசீலர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. நாமும் வேதநாயகம் பிள்ளை போன்ற சமூக சீர்திருத்தவாதிகளுடைய வாழ்விலிருந்து அனுபவங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வோம், அறப்பணிகளை தொடர்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.